This is Madhu and our channel name is Madhu's English. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா annoyance phrases தான் நம்ம பார்க்க போறோம். Annoyance அப்படினா என்னன்னா கோபப்படுறது இல்ல எரிச்சல் படுறது இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். அதாவது மத்தவங்க உங்களை வந்துட்டு கோபப்படுத்தலாம் இல்ல எரிச்சல் படுத்தலாம் இல்ல நீங்க யாரையாவது கோபப்படுத்தலாம் எரிச்சல் படுத்தலாம். சோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி phrases வந்துட்டு இங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Annoyance phrases. First one, why do you contradict me? Why do you contradict me? Why do you contradict me? நீ ஏன் நான் சொல்வதற்கு எதிராக பேசுகிறாய் அப்படின்னு மீனிங் வரும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு குரூப் டிஸ்கஷனில் இருக்கீங்கன்னா அதில் ஒருத்தவங்க மட்டும் உங்களுக்கு எதிராகவே பேசிகிட்டு இருக்காங்கன்னா அப்போ நீங்கள் வந்துட்டு சொல்லலாம், வை டு யூ கான்ட்ரடிக்ட் மீ, நீ ஏன் நான் சொல்கிறதுக்கெல்லாம் எதிராக பேசிகிட்டே இருக்க அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். த நெக்ஸ்ட் ஒன், யூஆர் ஆங்க்ரி ஃபார் நத்திங். யூஆர் ஆங்க்ரி ஃபார் நத்திங். யூஆர் ஆங்க்ரி ஃபார் நத்திங். நீங்கள் வீணாக கோபப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ரீசனே இல்லாமல் உங்ககிட்ட கோவப்படுறாங்கன்னா அப்போ நீங்கள் இந்த வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்டென்ஸ், யூஆர் ஆங்க்ரி ஃபார் நத்திங், நீ ஒன்றுமே இல்லாததுக்கு நீ வந்து கோவப்படுற அப்படின்னு சொல்கிறதான் யூஆர் ஆங்க்ரி ஃபார் நத்திங். த நெக்ஸ்ட் ஒன், யூஆர் சிம்ப்ளி வேஸ்டிங் யுவர் டைம். யூஆர் சிம்ப்ளி வேஸ்டிங் யுவர் டைம். நீ நேரத்தை வீணாக்குற அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருத்தவங்க வந்துட்டு நீங்கள் ஒரு ஒர்க்கு கொடுத்து அதை செய்யாமல் அடுத்து அவங்க வந்துட்டு வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அது தேவையே கிடையாது, அப்படி அது வேஸ்ட்டாக டைம் பண்ணிகிட்ருக்காங்கன்னா நீங்கள் வந்துட்டு அப்போ இதை சொல்லலாம், யூஆர் சிம்ப்ளி வேஸ்டிங் யுவர் டைம், நீ வந்துட்டு சும்மா உன் நேரத்தை வந்து வீணடிச்சிட்ருக்க அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். The next one, who is to blame? Who is to blame? யாரை குற்றம் சொல்கிறது அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். ஸோ யாரை குற்றம் சொல்கிறது அப்படின்னு சொல்லுவோமா, அதான் ஹூ இஸ் டு பிளேம். த நெக்ஸ்ட் ஒன், ஹாவ் ஐ ஹர்ட் யூ? நான் உங்கள் மனசை வந்துட்டு புண்படுத்திட்டேனா இல்லை காயப்படுத்திட்டேனா அப்படின்னு கேட்போமா, அதுதான் ஹாவ் ஐ ஹர்ட் யூ. ஹாவ் ஐ ஹர்ட் யூ? நான் உங்கள் மனசை கஷ்டப்படுத்திட்டேனா அப்படின்னு கேட்குறது. த நெக்ஸ்ட் ஒன், ஹூம் கேன் ஐ ட்ரஸ்ட்? ஓகே, நான் யாரை நம்புறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் யாரோ உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க தமிழை, நான் யாரை தான் நம்புறது அப்படின்னு கேட்பீங்களா. ஸோ அதான் ஹூம் கேன் ஐ ட்ரஸ்ட் அப்படின்னு நீங்கள் க்வெஸ்சன் கேட்டுக்கலாம். ஹூம் கேன் ஐ ட்ரஸ்ட்? த நெக்ஸ்ட் ஒன், இட் வாஸ் நாட் மை ஃபால்ட். இது வந்து என்னோட தப்பு கிடையாது அப்படிங்கிறதான். இட் வாஸ் நாட் மை ஃபால்ட், இது என்னோட தப்பு இல்லை. த நெக்ஸ்ட் ஒன், ஹீஸ் எ நியூசன்ஸ். ஹீ இஸ் எ நியூசன்ஸ். அதாவது அவன் ஒரு பெரிய தொல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நியூசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தொல்லை எனக்கு பண்ணிகிட்ருக்கான், அவன் சரியான ஒரு தொல்லை அப்படிங்கிறது தான் ஹீஸ் எ நியூசன்ஸ். த நெக்ஸ்ட் ஒன், He does not keep his words. He does not keep his words. அவன் வந்து தான் பேச்சுப்படி அதாவது சொல்கிறதுபடி அவன் நடக்கிறது கிடையாது அப்படிங்கிறது தான். ஓகே, அவன் பேச்சுப்படி அவன் நடக்கிறது இல்லை, அவன் என்ன சொல்கிறானோ அதை செய்ய மாட்டான் அப்படிங்கிறது தான் ஹீ டஸ் நாட் கீப் ஹிஸ் வேர்ட்ஸ். த நெக்ஸ்ட் ஒன், ஹீ ஹாஸ் சீட்டட் மீ. அவன் வந்து என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்கிறதான். நீங்கள் வந்துட்டு ஹீக்கு பதிலாக ஷீ கூட போட்டுக்கலாம். ஷீ ஹாஸ் சீட்டட் மீ. அந்த சீட்டட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பிட்ரேயட் அப்படின்னு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிட்ரேட் ஸோ அப்படிங்கிறது என்னென்னா ஏமாத்துறது. ஸோ அவள் என்னை ஏமாத்திட்டா அப்படிங்கிறது தான் ஷீ ஹாஸ் பிட்ரேட் மீ. த நெக்ஸ்ட் ஒன், டு நாட் மேக் மீ லூஸ் மை டெம்பர். என் கோபத்தை வந்து கிளறாத அப்படின்னு சொல்லுவோமா, மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். என் கோபத்தை கிளறாதீங்க, என் கோபத்தை கலப்பாதீங்க அப்படிங்கிறது தான் டு நாட் மேக் மீ லூஸ் மை டெம்பர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, டு நாட் மேக் மீ லூஸ் மை டெம்பர். டு நாட் மேக் மீ லூஸ் மை டெம்பர் அப்படின்னு சொல்கிறேன். டுடே வேர்ட் ஆஃப் தி டே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேஷண்ட் ஜீரோ. பேஷண்ட் ஜீரோ. பேஷண்ட் ஜீரோ அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம கோவிடே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக கோவிட் எல்லாம் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ கொரோனா வைரஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆன ஒரு ஃபஸ்ட்டு
ஹியூமன் பீயிங் சொல்லுவோமா, ஸோ அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேஷண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு டிசீஸ், ஒரு நோய் வந்துட்டு வருது அப்படின்னா அதனால பாதிக்கப்படுற முதல் மனிதர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேஷண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ கொரோனா வைரஸ்லாம் வருது, இன்னும் பேஷண்ட் ஜீரோ இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை அப்படிலாம் சொல்லிக்கலாம். நீங்கள் அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் சொல்லிக்கலாம், அதாவது பேஷண்ட் ஜீரோ ஹேஸ் நாட் எட் டு பி கன்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பேஷண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டாடா.